உங்களுக்கு வேற வேலை இல்ல அப்ப அதான் பேச முடியும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் எழுதுனது மனுஷ மிருதி இல்ல அதுல எழுதுனதா எது எங்க அண்ணன் திருமாவளவன் எழுதுனதா ஒரே ஒரு கேள்வி அதுல எழுதியிருக்கிற வாசகங்களை அவர் படிக்கிறார் என் அம்மாவை என் தங்கையை எங்கள் குல பெண்களை இழிவுபடுத்துறது எதுவுமே எங்களுக்கு வேதமாவோ புனிதமாவோ இருக்க முடியாது அதான் அவர் சொல்றாரு அதுக்கு வந்து ஒன்னு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல திடீர்னு வேலை தூக்குவீங்க நான் தூக்கும்போது கேலி பண்ணீங்க நாங்க எங்க முருகன் முப்பாட்டனும் போது ஆ அப்படின்னீங்க இப்ப ஊர் ஊருக்கு எனக்கு முன்னாடி வேலை தூக்கிட்டு ஓடுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு இது இல்லை நான் ஆடு மாடு வளர்த்தல் இயற்கை வேளாண்மைன்னு சொல்லும் போது நான் வேளாண்மையில தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் போது நக்கல் பண்ணீங்க திடீர்னு கர்நாடகால இருந்து ஒருத்தர் அனுப்பிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி தோல்ல போய்கிட்டு பிடிச்சுட்டு தற்சார்பு விவசாயன்றாரு உங்களுக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்கா உங்களுக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்கா நீங்க கற்றறிந்த பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் நெய் எரிக்கப்படுகிறது பால் கொட்டப்படுகிறது மூத்திரம் குடிக்கப்படுதுங்கிறான் இது இதுதான் இவர்கள் கோட்பாடு உங்களுக்கு மாட்டுக்கருவிங்கிற நான் இழிமகன் இழிசாதி திண்டத்தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் மாட்டு மூத்திரம் குடிக்கிற நீ உயர்ந்தவனா சொல்ல மூத்திரம் குடிக்கிற உன்னை விட நான் கருவிங்கிற நான் எவ்வளவோ மேம்பட்டவன் அதுதான் இங்க இருக்கிறது கோட்பாடே கோட்பாடே வந்து அது ஒரு கொஞ்சம் கூட ஏற்க முடியாது அதனால அது பொருள்படுத்துறதுல அப்ப அவர் வந்து அண்ணன் பேசுறது ஒண்ணு தப்பு இல்லை இப்படி பல தடவை நானும் பேசி என்ன அப்படி சொல்லிட்டார் நடக்காத சொன்னமா இல்லாதது அவர் சொல்லல நீங்க சொல்றீங்க இது பேசுறீங்கிறதுக்காக அவரும் பயந்து பின்னடைய போறதில்ல எங்க அண்ணனே விட்டாலும் நாங்க அதை விட போறது இல்ல அதுதான் பிரச்சனை குஷ்பு மன தர்மத்தை எழுதின கூட இருந்து எழுதுறவங்க இங்க வேற ஏதாவது குஷ்புவையும் சேர்த்து அது இழிவா சொல்லுதுங்கிறத அவர் வருத்தம் இல்ல நீங்க காங்கிரஸ்ல போன வாரம் இதை சொல்லியிருப்பீங்களா இதே குஷ்பு அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் போன வாரம் நீங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது எங்க அண்ணன் கருத்துக்கு ஆதரவா நின்றிருப்பீங்களா இல்ல எதிர்த்திருப்பீங்களா இப்ப நீங்க அங்க போயிட்டீங்க அதனால பேசுறீங்க அது போன வாரம் மோடி வந்து நாட்டை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோடி மாதிரி தான் பிரதமர் வேணும்னு சொல்றத கோட்பாடா இருக்க முடியாது தம்பி உண்மையிலேயே பெண்களுக்கு எதிராக எங்க அண்ணன் பேசல அவர் ஆதரவா தான் பேசுறாரு இப்ப நாட்டுக்காக உண்மையிலேயே அக்கறையோடு நிற்கிற எங்களை சமூக விரோதிகள் நகர்ப்புற நக்சல்கள் தேச விரோதிகள் ஆன்டி இந்தியன் என்று சொல்லி பழி சுமத்தி வழக்கு தொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி உண்மையிலேயே அவர் பெண்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறார் நீங்க மனச்சான் இருக்கிற எல்லாருக்கும் வாங்க வேணா பொது மேடையில் எங்க அண்ணன் வரட்டும் இல்லை அவர் வேணா நான் கூட நிற்கிறேன் யாராவது குட்டி வாங்க தர்க்கம் பண்ண சொல்லுங்க அதில் இருக்கிறத பூரா படிப்போம் அது எந்த இடத்தில் பெண்கள் உயர்வா சொல்லுதுன்னு சொல்லுங்கள் அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த மார்க்க கோட்பாடாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் நம் குல பெண்களை இழிவாக சொல்றதை வந்து நம்ம எப்படி ஏற்கிறது மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறாரு பாரதி அதை தான் அவர் செய்கிறாரு அப்படின்னா பாரதியத்தையே முதல்ல நீங்கள் கைது பண்ணியிருக்கணும் அவரை தான் பெண்களுக்கு எதிரானவர்னு சொல்லியிருக்கணும் வேறங்க நாங்கள் கூட போராடி இருக்கலாம் அவர் ஹைகோர்ட் ஆகுது இதாவதுன்னு சொல்லும்போது போராடி இருக்கலாம் எங்கள் ஐயா வைரமுத்து அசிங்கமாக பேசும்போது நாங்கள் போராடி இருக்கலாம் அவரை நாங்கள் அந்த போராடுற அளவுக்கு அவர் ஒரு இது இல்லைன்னு பொருட்டு இல்லைன்னு விட்டுட்டோம் வெளியே அவர் போராடட்டும் போராடி கைது செஞ்சு பார்க்கட்டும் கைது செஞ்சு பார்க்கட்டும் முருகனுக்காக சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒன்று புரியுங்க இங்கே புரட்சியாளரான அம்பேத்கர் வகுத்த சாசனப்படி எது ஒன்று நடக்குது சொல்லு அப்படி பார்த்தால் இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது அமெரிக்கா அது யுனைடட் கிங்டம் அது யுனைடட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது ஐரோப்பிய யூனியன் அப்படி இது யுனைடட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தானே அப்படி இல்லாமல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு அதெல்லாம் ஏன் வருது ஒரே வரி அதெல்லாம் ஏன் வருது
ஒரு தேசத்தின் குடிகள்கிட்டிருந்து வரியை எடுத்தால் பிறகு நலத்திட்டங்களாக திருப்பி வரணும். இதுதான் உலக மரபு. மன்னராட்சி காலத்திலேருந்து அப்படிதான் இருக்கு வரி வசூலிக்கிறதெல்லாம். இப்போ 6,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரணும், வந்திருக்கா? அதுக்கு கேட்டால் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில் மத்திய அரசு இல்லை. அப்படி ஒரு அரசு நமக்கு தேவையான்னு பாருங்க. அப்போ எது ஒன்றுமே அது சரியா இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் சாசனத்தை வகுக்கும் முன்னாடி சொல்கிறாங்க, இப்படி ஒரு சாசனம் இப்படி ஒரு அமைப்பு நம்மகிட்ட இருந்ததில்லை, இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, நாம் உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒரே நாடு, ஒன்றுபட்ட தேசம், இறையாண்மை கொண்ட ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்றால் பல்வேறு மொழிவழி தேசியனங்கள் பன்முகைத்தண்ட கலா கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்பு இது நாடுது. அந்தந்த தேசிய இனங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்குரிய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். அதானே சொல்றாரு, நீங்க மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காது மதம் சார்ந்து சிந்தித்தீர்கள் என்றால் மதம் சார்ந்தான் உயர்ந்தது, என் மதத்தை விட என் மண்ணும் மக்களும் அதன் நலனும் முக்கியம் என்று இல்லாது, மதம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்து ஆட்சி செய்ய தொடங்குவீர்களானால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. அதான் அம்பேத்கர் தான் இப்படி செய்தார். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், 4 வாரம் எதுக்கு? இந்த 4 வாரம் அவகாசம் கேட்ட நீங்க முத்தலாக் தடை சட்டத்தை அவசர அவசரமா கொண்டு வந்தது எது? இப்படி இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கு எந்த அறிஞர்களை, எந்த மக்களை, எந்த தேசத்தின் தரவில், எந்த பெரிய நீதி அரசர் யாரை கூப்பிட்டு பேசுங்க கேட்பீங்க? இல்லை எந்த மாநில முதலமைச்சர்களோட மாநில முதலமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பேசி, இல்லை அனைத்து மாநில அப்படி எதுவும் கலந்து ஆலோசிச்சிங்களா? அதை மட்டும் எப்படி அவசர அவசரமாக கொண்டு வந்தீங்க? எல்லாரும் எழுத்து போராடிக்கிட்டு இருக்கும்போது கடப்பளத்துக்கு போட்டு இப்படி போராடுங்க? இந்த விவசாய சட்ட மசோதாவில் எல்லாரும் நாடே கொந்தளிச்சு போராட்டிருக்கும்போது நீங்கள் யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க? யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, காலம் எடுத்துக்கிற மாட்டீங்க. இதுக்கு மட்டும் 4 வாரம் அவகாசம்னா எப்படி? பெரியார் சொல்ற மாதிரி மானமுள்ள 1,000 பேரோடு நீ சண்டை போடலாம், மானம் கட்ட ஒருத்தனோட சண்டையே போட முடியாதுங்கிற. அதனால நான் மானமுள்ளவனோட சண்டை போட தான் நான் தயாரா இருக்கேன். மானம் கட்ட கூட்டத்துல பேசி பயன் இல்லை, அது ஒண்ணும் இல்லை, அதை ஒழிக்கிறது தவிர வழியும் இல்லை. வேற ஒண்ணும் இல்ல. இணையறாங்களா வாங்குறாங்களா? உங்களுக்கு பார்வையில தெரியுது அதெல்லாம். நாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்கிறாங்கள எங்க மூதாதை, அது மாதிரி உங்களுக்கு தெரியும். சமூக குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர போய் வரிசையில் நிற்கும் போது ஒரு ரவுடியை கைது பண்றாங்க, நீங்க பாக்குறீங்க. வெளிப்படையாவே தெரியுது எல்லாம் வாங்கப்படுறாங்கன்ட்டு. அப்புறம் இதுக்கு மேலே சேர்றாங்கன்னுட்டுங்க. சரி, சேர்ந்த ஒரு படையை கட்டிட்டு வாங்க. நாங்கள் இங்கே பாருங்க, சிங்களர்களுக்கு எங்களுக்கு இருந்த வேறுபாடு, அவன் சம்பளத்துக்கு போகிறான்னா நாங்கள் சத்தியத்துக்கு போகிறான்னா. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் 3 ஆண்டுகால பதவியில் நீங்கள் இருந்து இல்லாமல் இறங்கிட்டீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்தவங்கலாம் இருந்தாங்கன்னா அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு தடவை கேள்வி. ரெண்டும் நடக்கலாம், மிரட்டப்படலாம், விரட்டப்படலாம், வேண்டப்படலாம். சரி, 3 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்காங்க, ஏதாவது நம்ம ஒன்று பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், சரி போகலாம் அப்படின்னு போகலாம். இல்லை தானே, இதில் என்ன இருக்குது? அது இது வழக்கமாக நடக்கிறதா? தேர்தல் வரும்போது நடிகர் நடிகைகள் சேருவாங்க, பிரச்சாரத்தை பண்ணுவாங்க, அது ஒரு மேடைக்கு 20,000 பேசிக்கிடுவாங்க, 2 லட்சம் பேசிக்கிறோம், வாங்கிக்கிடுவாங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சவரும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் போவாங்க. வேணால் அந்த வரலாறுலாம் நீங்கள் பார்க்காதது இல்லை, அது மாதிரி தான் இது. நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் கூட்டம் போட முடியாது, ஆனால் சுவரொட்டியில் ஒட்டி ஒட்டி
சின்ன சின்ன தெருமுனை பிரச்சாரங்கள் வீடு வீடாக போய் சந்திக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கோம். அது எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்குள்ள எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சுருக்கோம். நம் மேடை ஓட்டு பொதுவாக அறிவிக்கிறது இருக்கு, அதுக்கு கொஞ்சம் காலாகும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கணும், எந்த மாதிரி விதிகளை முன்னெடுக்குது, பெரிய கூட்டங்களுக்கு அனுமதிக்குதா இல்லையா, பரப்புரை எப்படி செய்யணும்னு சொல்லுது, அதுக்கு உட்பட்டு எங்கள் வேலை திட்டத்தை வகுப்போம். சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். ஆமாம், கூட 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 கொடுப்பேன். புது சட்டமன்ற இல்லை, அது வந்து காணொலி ஆவணமாகவும் அச்சு ஆவணமாகவும் புத்தகமாகவும் வெளியிட இருக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்படி தேர்தல் அறிக்கை இல்லை, ஆட்சி எப்படி நடக்கும்? தேர்தல் அறிக்கைங்கிறது சும்மா சுகமாக சொரிஞ்சு விடுறது, ஒவ்வொரு தேர்தலுக்கு அறிக்கை விடுறது. நாங்கள் சொல்கிறது ஆவணம், நாங்கள் வந்தால் இப்படி ஆட்சி நடக்கும். அது நான் இல்லைன்னாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நடத்தலாம், உங்கள் பிள்ளை வந்தாலும் நடத்தலாம். அது ஒரு கோட்பாடு, எப்படி ஒரு வேதத்தை பல ஆண்டுகளாக நம்ம பின்பற்றுகிற மாதிரி, ஓ இவர் சொல்லியிருக்கிறது சரியாக இருக்கே, அது மாதிரி கொண்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சோம், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நாங்கள் மறுபடியும் அங்கே அந்த அரசுக்கு, பிரிட்டன் அரசுக்கு நாங்கள் போராடி எங்கள் நியாயமான கோரிக்கை வைப்போம். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் பரிசீலனை செய்யுங்க, அதை அங்கீகரிங்க அப்படின்னு பேசுவோம். ஏன்னா நாங்கள் அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், அழித்தொழிக்கப்பட்ட கூட்டத்தின் பக்கம் நீங்கள் நிற்கக்கூடாது. நியாயமாக பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தான் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ நாங்கள் தனித்தனி நாடுகளாக இருந்ததை ஒன்றாக்கி எங்களை வந்து சுதந்திரத்தை எல்லா தேசிய மக்களும் கொடுக்காம, நாங்கள் போராடும்போது ஒற்றுமையாக தான் போராடணும். அவன் அங்கே சிங்களம் தண்டு கொடுத்து இங்கே இந்திய தாய்மொழி ஆண்டை கொடுத்து எங்களை இப்படி நிற்க வச்சுட்டீங்க. நியாயமாக அவர்கள் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் தரணும்னாது எங்கள் பக்கம் நிற்கணும்.